ஹாய் நியூ மாம்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசண்டா அப்படின்னா என்ன, ஆன்டீரியர் போஸ்டீரியர், அதுக்கப்புறம் ஃபண்டல் லோலையிங், ப்ரீச் ப்ரெசன்டேஷன் ப்ரீச் பிளாசன்டேஷன் இல்லைன்னா வந்து டிரான்ஸ்லேட், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த பொசிஷனில் பிளாசண்டா எந்த பொசிஷனில் இருந்தால் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். சப்போஸ் வந்து வேறு, அதாவது ஒரு நான் சொல்கிற மாதிரி ப்ரீச் ப்ரெசன்டேஷன், அதாவது குழந்தை உட்காந்துருந்தாலோ குறுக்கப்பட்டிருந்தாலோ நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன், இல்லைனா அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அதாவது பிளாசண்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்னாக இருக்கும். பிளாசண்டா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருக்கவங்களுக்கு பிளாசண்டானா என்ன, ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளாசண்டா, ஆன்டீரியர், போஸ்டீரியர், ஃபண்டல், லூலிங், வால், அப்பர், அந்த என்னென்னமோ போட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி பிளாசண்டா லோ லையிங் வந்துச்சுன்னா நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுங்க, படிக்கட்டெலாம் ஏறாதீங்க, கொஞ்சம் பார்த்து வெயிட்லாம் தூக்காதீங்க, பொறுமையாக இருங்க, ரொம்ப வந்து ரெஸ்ட்லேயே இருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருக்குது, அடுத்த ஸ்கேன் எடுக்கும்போது அது வந்து இன்னுமே மாறி இருக்கலாம், அந்த மாதிரி லோ லையிங்காக இருக்குது வந்து மாறலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு பிளாசண்டா அப்படின்றது வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் நிறைய பேருக்கு, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருக்கவங்களுக்கும் செகண்டு வந்து இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பிளாசண்டா அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைக்கு அவங்க உருவானதுலேருந்து அவங்க பிறக்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட், ஆக்சிஜன், பிளட்டிலேருந்து நம்ம சாப்பாடுலேருந்து எல்லாமே, நம்ம சாப்பாடு அவங்களுக்கு அந்த ரத்தத்தொலி அப்படி எல்லாமே இங்கே போகிறதுக்கு வந்து இந்த பிளாசண்டா தான் ஹெல்ப் பண்ணும். குழந்தை பிறக்கிறதுக்குமே அது அவங்களோட அட்டாச்சாக இருக்கும், அந்த உறுப்பு வந்து அவங்களோட அட்டாச்சாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பிளாசண்டா அப்படின்றது வந்து சுற்றி வரும், அதனால தான் அது வந்து ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு பொசிஷன், ஆன்டீரியர், போஸ்டீரியர், லோ லையிங், ஃபண்டல் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிளாசண்டாவை வச்சு வந்து ஜென்டர் ப்ரெடிக்கும் பண்ணுவாங்க, ஆன்டீரியர் போஸ்டீரியர் தான் என்ன குழந்தை அப்படின்ற மாதிரி ஜென்டர் ப்ரெடிக்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் பிளாசண்டா அப்படின்றது வந்து குழந்தைக்கு தேவையான எல்லாமே வந்து கொடுக்குற ஒரு உறுப்பு தான் பிளாசண்டா, இது சுற்றி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஆன்டீரியர் இருக்கலாம், இல்லை போஸ்டீரியர் இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ஆன்டீரியராகவே இருக்கலாம், போஸ்டீரியராகவே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம பேபி ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. அது இன்னொன்று இருக்குது, ராம்சி தியரின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாசண்டா ரைட்டில் இருந்தால் பாய் பேபி, லெஃப்டில் இருந்தால் கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம சேனல்லே வந்து தெளிவான வீடியோலாம் போட்டிருக்கோம், நீங்கள் அதை வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி பார்க்கணும், ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவான வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த லோ லையிங் ஃபண்டல் அப்படின்னா, லோ லையிங் அப்படின்றது வந்து கருப்பை வாய் கிட்டே இருக்கும், அடைக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து லோ லையிங் இருந்தால் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும், அதாவது நார்மல் டெலிவரி கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. மற்றபடி குழந்தைக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபண்டல் அப்படின்னா மேலே இருக்கிறது, அது மாதிரி ஃப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து குழந்தை வந்து அந்த லாஸ்ட் குழந்தை பிறக்கிற டைமில் வந்து குழந்தை வந்து தலை திருவணும், செபாலிக் பொசிஷனுக்கு வரணும், ஆனால் அப்படி வராமல் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ரீச் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறுக்கப்படுத்திருக்காங்க அப்படின்ற போது டிரான்ஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போதுமே நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஒரு பிரச்சனையும், அதாவது குழந்தைக்கு பிரச்சனை கிடையாது. அதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து குழந்தை வந்து தலை திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குழந்தை வந்து ஒரு 35 வாரம், 36 வாரம் அப்படின்னு நம்ம ஸ்கேன் எடுக்கும்போதே வந்து செபாலிக் பொசிஷன் அப்படின்னு போடுவாங்க, தலை திரும்புது, குழந்தை வந்து அந்த இடுப்பழும்புக்குள்ள வராங்க, தலை திருப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு வந்து நமக்கு லேபர் பெயின்லாம் வந்து குழந்தை பிறக்கிற டைமுக்கு ஒரு 1 ஹவர் இருக்கும்போது கூட நம்ம தலை திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒன் டே நம்ம வந்து பெயின் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ கூட தலை திரும்பிடுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டே திரும்பணும் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்து வலி வந்து தனிக்குடம்பெல்லாம் உடஞ்சி, பனிக்குடம்லாம் உடஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பாய் பேபிலாம் பிறந்தாங்க, அவங்களாம் வந்து அப்போ வந்து தலை திரும்பி இருக்கிறதால எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு, அதுக்கப்புறம் தான் தலையே திரும்பினாங்க. அதனால் வந்து அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, தலை வந்து திரும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்டீரியர் போஸ்டீரியர் வச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வந்து நம்மளால் வந்து பேபி ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஆன்டீரியர் அப்படின்றது அந்த குழந்தைக்கு முன்னாடியே இருக்கும், போஸ்டீரியர்னு அந்த மாதிரி பின்னாடி இருக்கும், இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லோ லையிங்னா கீழே, ஃபண்டல்னால் மேலே இருக்கும். நான் அதேமாதிரி சொன்னது ஃப்ரீச் ப்ரெசன்டேஷன்னா உட்காந்துருப்பாங்க, குறுக்கில் படுத்திருந்தாங்கன்னா டிரான்ஸ்லே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால் நம்ம குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன நார்மல் டெலிவரி ஆகுது கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் ஆன்டீரியர் போஸ்டீரியர் இருந்தால் அந்த பொசிஷன் வந்தாங்கன்னா நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இது வந்து செபாலிக் பொசிஷன் திரும்பினோடனே அந்த தலை வந்து இடுப்பெலும்புக்கு வந்ததுக்கப்புறம் நார்மல் டெலிவரி ஆகுது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியரோ லெஃப்டில் இருந்துச்சுன்னா வந்து கேர்ள் பேபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டில் இருந்துச்சுன்னா பாய் பேபியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிளாசென்டா. பிளாசென்டா அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா முன்னாடி அந்த இருந்ததுன்னா ஆன்டீரியரும், இந்த குழந்தைக்கு இந்த பக்கமாக இருந்ததுன்னா போஸ்டீரியரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும், பிளாசென்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாசென்டா பற்றி தெளிவான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஆன்டீரியா இருந்தால் என்ன குழந்தை, அது வந்து எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.